சேக்கரன் அவர்களை வரவேற்கிறோம். ஒரு முன்னோட்டத்தை மின் ஓட்டமாக காண்பித்த அதற்குரிய இயக்குனர், தயாரிப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ரம்மி விளையாடுவதற்காக அணி திரண்டு வந்திருக்கின்ற இயக்குனர் சங்க பெருந்தர்களே மற்றும் திரையுலக சான்றோர்களே, சாதனை அவர்களே, நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, எனது அன்புக்குரிய தம்பி எங்களது சங்க உறுப்பினர் ஜெயஸ்ரீ அவர்களின் நண்பர்களே, சமீப காலமாக தமிழ் துறையில் புதிய படங்கள், சிறிய படங்கள் மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு திரைப்படத்திற்கும் ஒரு சாரம் போன்ற ஒரு உதவி தேவை இருக்கும். அதாவது தேரை முன்னிலப்பதற்கும் சரி, கட்டடங்களை தாங்கி நிற்பதற்கும் சரி, சாரம் போன்ற ஒரு முன்னிருப்புகள் நமக்கு தேவை. அதே போல இப்பொழுது விளக்குகின்றவர் தான் ஜேஎஸ்கே அவர்கள். இதற்கு முன்பாக திரையுலகத்து பல சாரங்கள் வந்திருக்கின்றார்கள். பல பேர் இந்த திரையுலகத்தை தாங்கி நின்றிருக்கிறார்கள். ஜிவி முதற்கொண்டு, கேஆர் முதற்கொண்டு, இன்னும் பல கார்பரேட் திரைப்பட நிறுவனங்கள் அவைகள் காணாமல் போய்விட்டன. ஏனென்றால் அவர்கள் சுயநல விரும்பியா இருந்தார்கள். ஆனால் இந்த அன்புக்குரிய நண்பர்கள் தங்களுடைய முதல்களை விட்டும் ஈட்டியும் வெற்றி கொண்டும் வீழ்ந்தும் வாழ்ந்தும் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர்கள் பெரும்படங்களையே வாங்கி வந்தார்கள். அன்புக்குரிய தம்பி ஜேஎஸ்கே அவர்கள் சிறிய படங்களை தன்னுடைய விளம்பர திறமையால் முன்னிறுத்தி அவளை வெற்றி பெற்று அந்த கதாநாயகருக்கும் நாயகிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் படத்தில் நான் பார்க்கும் பொழுது அன்பு தம்பி இமான் அவர்கள், நான் அவரை முதலில் முஸ்லீம் சகோதரன் நினைத்திருந்தேன். அவரை தற்செயலாக ஒரு சர்ச்சில் பார்த்திருந்தேன். எனக்கு அவர் முஸ்லீம் நான் முதல் நினைச்சிருந்தேன். அவருடைய திறமை இப்பொழுதுதான் அறியப்பட்டிருக்கிறது. எனக்கு சரியாக தெரியாது, கிங் சாலமன் என்று சொல்வார்கள் அவருடைய திறமை முடியில் இருக்கும் என்பார்கள். அது போல தம்பியுடைய திறமை முடியில் இருக்க என்பதை எனக்கு தெரியாது. மிகச்சிறப்பாக, அதுவும் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக இருந்தது. அவருடைய சமீப காலமாக நமது தமிழ் ரசிகரை ஆட்கொண்டிருக்கிறார். அதே போல விஜய் சேதுபதி அவர்களும் மிக ஒரு வெற்றி பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய படத்தில் ஆரம்பித்து, குறுபடத்தில் ஆரம்பித்து என்று தமிழ் ரசிகருடைய மனதிலே நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆக இதற்கெல்லாம் ஒரு ஆள் தேவை, அதுதான் ஜிஎஸ்கே. இது போன்ற நல்ல மனிதர்கள் வர வேண்டும், நல்ல திரைப்படங்களை கொடுக்க வேண்டும் என்ற காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், லிங்குசாமி இருக்கிறார், இங்கே நிறைய படங்களை செய்தவர். விக்ரமன் அவருடைய படத்தை வெளியிட இருக்கிறார், நாங்களும் ஆவுடன் காத்திருக்கிறோம். வெற்றிமாறன் இருக்கிறார். ஆனால் இந்த விளம்பரம் என்பது நம்ம எவ்வளவு காயப்படுத்திக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் திரையில் மிக எளிதாக அல்லது குறைவாக செயல்பட்ட இந்த விளம்பரம் இன்று ஒரு கட்டுக்களை மீறி சென்று கொண்டிருக்கிறது. காலையில் நான் ஒரு சாயத்தில் கூறியதை போல சுண்டைக்காய் கால் வாசிதான், ஆனால் சுமை கோழி முக்காவாசி என்பதை போல, சுண்டைக்கால் கால் பணம், சுமை கோழி முக்கால் பணம் என்பதை போல இன்று நமது பணங்கள் எல்லாம், நமது லாபங்கள் எல்லாம் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றன. ஜெயஸ்ரீ தெரியும் எவ்வளவு பணத்தை அவர் சேட்டலைட்டுக்கும் சரி, ஹோர்டிங்கும் சரி, எவ்வளவு பணத்தை அள்ளி எரிந்து கொண்டிருக்கிறார் என்று. முதலாவது மிக அறிவாக இருந்த ஹோர்டிங்ஸே என்பது இல்லாமல் இருந்தது. பின் அவைகள் ஐந்து கால வருடங்களாக ஹோர்டிங்ஸ் இல்லை, சமீப காலமாக அந்த ஹோர்டிங்ஸ் உள்நுழைந்தது. ஆனால் அவைகள் 15 லட்சம், 25 லட்சம் என்று இந்த 75 லட்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல சேட்டலைட் சேனல்களை விளம்பரங்களும் அளவுக்கு மீறி எல்லையின்றி சென்று கொண்டிருக்கின்றன. அதில் சிறிய படங்கள் காணாமல் போகின்றன. பெரியவர்கள் செய்து விடுகிறார்கள், சிறியவர்கள் செய்ய முடியாமல் இயலாது. அவருடைய படங்கள் ரசிகருடைய பார்வைக்கு வராது போய்விடுது. என்றால் ரசிகர்கள் எந்த ஒரு படம் அத்துமீறி விளம்பரத்தை பெறுகின்றனமோ அதுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று ஊடகம் பெரிய ஒரு மென்மையான அமைப்பாக இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் சங்கத்தை சார்ந்தவர் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், விக்ரமன் இருக்கிறார்கள், எல்லாம் பொது நலம் நாடி சிறிய படங்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கொள்கிறேன். அதுவும் இந்த படம் ரம்மி என்பது ஒரு சீட்டாட்டமா அல்லது அவருடைய பெயரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அன்பு நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் சகலம் தெரிந்தவர். ஏனென்றால் ரம்மி என்றால் ஒருவேளை உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்காமல் போகலாம், அல்லது அதை நீங்கள் ஒரு உங்களுடைய பெயர் என்று மாற்றி விடுங்கள். இதை நான் சொல்வதற்காக சொல்லுகிறேன். ஜேஎஸ்கே அவர்கள் ரம்மி, அதை கொஞ்சம் பார்த்துக்க.
Marcella, Project Mara in the Padamak Mode, Unmere, now Permakagan and a piece of the lake in the Padatina and Alokumi Parat to the lake. And Unmere in the Padam Miga Armiaga, Vikraman or Kar, Lingasa Vira, Mulla Ariama, the Padal Ethereum, Elam and Director, Park Mode in the frame, Yepri, Nala Padaman, Analia, Nangale, Pesit, Yedikala, Padaranga, Abdila Peso, and the Karagatele, where Apuramana would not the Apuramana Padakil, Namana, the Totabal Grahale. In the Param Perumatina Petri, in a Tangan will come, the JSK will come, and the Thayari Paran will come, Vijay Sedva will come, Yakudar come, Kadana Yakum, and Anbutam Yimara will come, the man number of Vetipari Uruaka, Wendy, Baltical.